நியூஸ்கிரிஸ் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த 2017 சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அப்படி பார்க்கும்போது கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்குற போது, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. 6ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். ஆக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு வெற்றி மட்டுமே கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இருக்கும். அதோடு 6ஆம் இடம் என்பது சர்வீஸ் ஸ்தானம், வேலைவாய்ப்பு அதிகரிக்க வேண்டிய காலம். ஸோ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், அந்த வேலை ஒரு நமக்கு திருப்திகரமாக இருக்கும். வேலையில் சில பேருக்கு ப்ரொமோஷன் உண்டு, அரியர்ஸ் படங்கள் எது இருந்தால் வரும், இது அத்தனையுமே இந்த சனிப்பெயர்ச்சியில் உண்டு. அதோட 6ஆம் இடம் என்பது நோய். ஸோ ஹெல்த் கண்டிஷன்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பார்க்கணும். குறிப்பாக காலில் கால் பாதங்களில் பேக் போனும், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளங்கள் அதிகமாக வரும். அதோட காம்படிஷன் எக்ஸாமில் எழுதுனீங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனவங்க ஸ்டேட்டாக இருக்கட்டும், சென்ட்ரலாக இருக்கட்டும், அது குவாசி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இதில் அப்ளை பண்ணவங்க எக்ஸாம் எழுதினவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த சனிப்பெயர்ச்சியில் உண்டு. அதே சமயத்தில் சனி 6ஆம் இடத்துலேருந்து 3ஆம் முறையாக 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. லாங் ட்ரிப்பு எங்கே டூர் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க, இது ரொம்ப முக்கியம். அதோடு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால அப்ராட் பாசிபிலிட்டிஸ் உண்டு. செகண்ட் மேரேஜு அப்படியே நடக்கிறவங்களுக்கு சந்தர்ப்பமான காலம், தெய்வ அனுகூலத்தை குறிக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வரியை 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் சகாயஸ்தானம், ஆதாயஸ்தானம். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீங்க. எதையாவது ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதோட ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதோட புதன் வீட்டை பார்க்கலாம், எப்போயுமே டென்ஷன் இருந்துக்கிட்டு இருக்கோம், டென்ஷனை இல்லாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள். ரிலாக்ஸாக இருங்க. அன்றைக்கு இருக்கக்கூடிய வேலையை அன்னன்னைக்கு செஞ்சு முடிங்க, ரொம்ப சக்ஸஸ் ஆவீங்க. அதோட லவ் அஃபேர்ஸ் இருந்தால் அந்த லவ் சக்ஸஸ் ஆகும். மேரேஜ் தள்ளி போனவங்களுக்கு மேரேஜ் உண்டு. கிட்டு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த சனிப்பெயர்ச்சியில் அமையும். வருமானங்கள் கூடும், மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும், யாருடைய படமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், சர்வீஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும், அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. லோன் அப்ளை பண்ணிங்கன்னா லோன் கிடைக்கும், அந்த லோனால் நீங்கள் என்ன காரியம் நினச்சிங்களோ அது சக்ஸஸ் ஆகும். மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு சனிப்பெயர்ச்சி சிறப்புன்னு தான் சொல்லணும். அதோட குரு வேறு உங்களுக்கு கோச்சாரத்தில் 4ஆம் இடம் 5ஆம் இடத்துலலாம் சஞ்சரிப்பார். இந்த காலங்களில் ஒரு சிலருக்கு பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி, சொந்தமாக இடம் அணை வண்டி வாங்கினங்கள், இதெல்லாம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பமும் இந்த சனிப்பெயர்ச்சியில் உண்டு. ஒரே விஷயம், உடல் ஆரோக்கியம், அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் யோகமான பயிற்சின்னு தான் சொல்லணும். இந்த காலங்களில் திங்கக்கிழமை அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, வாய்ப்பு இருந்தால் பள்ளிவாசல் போயிட்டு வாங்க திங்கக்கிழமை. இது இன்னும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.